அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. போஸ்ட்மார்ட்டம் பண்ணியாச்சா? அப்படியா? கொஞ்சம் நீங்க எல்லாம் இருங்க, கொஞ்சம் வாங்க. சார், இந்த ரயில் படம் எல்லாம் வந்துச்சுல, அதுல கலந்து மிஸ் ஆகி போச்சு சார். என்னையா இப்ப அந்த அம்மா போலீஸ் போனா நம்ம மாட்டிக்கலாமா? என்ன பண்றது? அறுக்கிற ஆயத்தோட வந்திருக்கேன், பாடி அறுத்தலாமா? அட பாவீங்களா, ஏமாந்தா அறுத்துருவானு போட்டிருக்கேன். யோ, நீ போயா, நான் சொல்றேன். மினிஸ்டர் வர்ற நேரமாச்சு, இப்ப என்ன பண்றது? ஏற்கனவே போஸ்ட்மார்ட்டம் பண்ணது, நாலு குணம் இருக்கு சார், அதுல ஒண்ணு தூக்கி கொடுத்து விட்டுருங்க. எதையாவது ஒண்ணு பண்ணி தொலை, இல்லன்னா நான் மாட்டிக்கிறேன். ஏயா, எங்க அக்கா பண்ணு புருஷன் போன துக்கத்துல இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டா பேசுறீங்க. எதா இருந்தாலும் ஓபனா பேசுங்கய்யா, எங்க சவுதி அரேபியாவுல எல்லாமே ஓபன் தான் சார். உங்களுக்கு தாண்டவராயன் பாடி தானே வேணும்? ஆமா, உங்களுக்கு கிடைக்கும். பட் பாய். எஸ் சார். சார், அது எத்தனை நம்பர் பண்ணும்? நாலு. அதை தூக்கி கொடுத்து விடு. ஆஸ்பத்திரியில மிரட்டினாத்தா வேலை நடக்குது. ஆமா, நல்ல வேலை என்ன காப்பாத்திட்ட. தேங்க்ஸ். தேங்க்ஸ் இருக்கட்டும். ஒரு 100 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? கொடுங்க, இல்லனா சொல்லி விடுவேன். கலெக்ஷனே 100 ரூபாய் தான், உன்னோட தொல்லையா போச்சு. அப்பா, ஒரு ஆப் காச்சு. டேய், இது உனக்கே நல்லா இருக்காடா? எவனோ ஒரு அநாத பைய பணத்தை எடுத்து கொடுக்க போற, அதை என் முண்டாட்டி நான் நினைச்சிட்டு கட்டி புடிச்சிட்டு ஓன்னு அள போறான். இதெல்லாம் எனக்கு தேவையாடா? மாதிரி நடிச்சி சிட்டி மல்ல அப்ப நினைச்சிருக்கணும். டேய், நேரம் பார்த்து பழி வாங்குறியா? நான் இப்பவே இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போய் நடந்த உண்மையெல்லாம் என் பொண்டாட்டி சொல்ல போறேன்டா. இங்க பாருங்க, என்ன மாதிரி நீங்க போனீங்க, குடும்பத்தோட கூண்டுல ஏத்திருவேன். பீ கேர்ஃபுல். பீ கேர்ஃபுல்லா? கண்ட கண்ட நாயெல்லாம் என்ன பிளாக் மெயில் பண்ணுது, நான் பெத்த புள்ளையே என்ன மண்டையில் அடிக்கலன்னா எனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? ஹலோ, டைம் என்ன சார்? அடிக்கார் இல்ல சார், நீங்க படுங்க சார். சும்மா என்னமோ பேசிட்டு. ஐயோ, இப்ப பேசுறது பொணமல்ல. என்னங்க நீங்க உயிரோடு இருக்கும் போது உங்ககிட்ட நான் பேசணும் பழகணும் என்னென்னலாமோ நினைச்சிருந்தேங்க. இப்படி போனமா வந்துட்டீங்களே. ஏங்க, இப்போது கடவுள் நம்மள ஒன்னா சேர்த்து வச்சுட்டானுங்களேங்க. வாங்கண்ணே, நீங்களும் வாய்க்கு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. என் காதலி முனியமா வச்சது கும்முன் இருக்கு, ஒரு அடி அடிக்கீங்களா? இத்தனை புடநாட்டத்துக்கு கடவுள் நீ எப்படா சாப்பிடுற? இங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பழைய போச்சுனே. ஹோட்டல்லயே வெளியிலயே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, வாமிட்டு வந்துடும். ஏன் நாத்தத்தோட நாத்தம சாப்பிட்டு செட் ஆயிடுச்சு? என்னடா செட்டு, பெரிய சீரியல் செட்டு. டேய் டேய், என்னடா மல்லிப்பூ வாசம் வருது? டேய், யாராவது சுமங்கலிய ஒரு பொம்பளை வந்து படுத்துருக்கு? இந்த பொம்பளை புருஷன் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு, இப்போ அப்பன்னு இருக்கான். சரி, புருஷனுக்கு முன்னாடி சுமங்கலிய போனோம்னு சூசைடு பண்ணி செத்து போச்சு. இந்த அம்மா வல்லவா பெண் குலத்தின் பொன் விளக்கு. சில பொம்பளைங்க இருக்காங்க, புருஷனை பாஸ்ட் அனுப்பிட்டு திமுக்கு திமுக்குன்னு லாங் லைஃப் நடத்திட்டு இருக்காங்கடா. அண்ணா, நீங்க எதுக்கு நடந்தீங்க? அட சொல்லிட்டாங்களே, எனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வந்துருச்சு.
என் பிரிவை தாங்க முடியாம இந்த அம்மா மாதிரியே என் பொண்டாட்டி தற்கொலை பண்ணிட்டா. அதெல்லாம் நூத்துல ஒண்ணுனே, உங்க பொண்டாட்டி இப்படி வருவான்னு என்ன நிச்சயம்? என் பொண்டாட்டி பத்தி உனக்கு தெரியுமாடா? ராமர் பொண்டாட்டி சீதை மாதிரி, கோவில பொண்டாட்டி கண்ணகி மாதிரி. ஏடா மினிஸ்டர் தான் போயிட்டாரல, என்ன அனுப்ப வேண்டியதா? நாய இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் அனுப்பலாம்டா? நான் மனுஷன் கிடையாது. நாளைக்கு நைட் ரெண்டு பேரும் உங்க வீட்டுக்கு போறோம். நீ எதுக்கு வர்ற? 5000 கொடுக்கணும்ல, ரெண்டு பேரும் மார்வேசத்துல போறோம். சரி எப்படியோ போறோம். இவரோ பாத்து போங்க, லாண்டரியில துணியை ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன், கிழிச்சு விடாதீங்க. எப்படியோ இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு, அதுவும் வெளிநாட்டு மாப்பிள்ள கிடைச்சிருக்கேன்னா பெரிய விஷயம். அது சரி, பொண்ணை உட்கார வச்சு ஏன் பேசிட்டு இருக்கோம்? ராகான வரதுக்கு முன்னாடி மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. அதோ மாப்பிள்ளைய வராரு. ஹை 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 ஹை. என்ன உண்மை? யார சூப்பரா இருக்கு, நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகா இருக்குல்ல. என்னடா ஒரு கருப்பு ஷேடோ கிராஸ் ஆகுது, என்ன நடக்கும் பாத்துருவோம். கம்முடா மாறி மாத்திட்டு தாலி கட்டுங்க. எனக்கு என் புருஷன் ஞாபகம் வந்துருச்சு, இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்ல. ஷேம் ஷேம் ஷேம். என்னையா கண்ட்ரி இது? நான் எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணி என் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு இவளுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு நான் சவுதி அரேபியால இருந்து வந்திருக்கிறேன், இப்ப மாட்டேங்கிறாள. என்னையா நியாயம் எடுத்து சொல்லுங்கயா? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என்னம்மா கருத்து நீட்டு? ஏய் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ஏயா எங்க கல்யாணம் நடக்குது, வாய்க்கு ருசியா சோர்ந்தீங்களான்னு அலையிறீங்களே, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா? ஏய் நெய்வேலி நிலக்கரி சுரங்கம், உனக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது, மறு வாழ்க்கை நீ குடுக்கறியா? எந்த மேல பண்ணிட்டாங்க, இங்கிருந்து ஓடிடுவோம். ஆனா போடா, என் சொந்த ட்ரெஸ் வந்திருந்தாலாவது என் பொண்டாட்டி பிள்ளை என்கிட்ட பேசியிருக்கு, அதை கெடுத்து முடியாத போன பயல. வயர் நிறைய சாப்பிடுங்க மாமா. மாமா என் புருஷன் ஆவியா வந்ததுல இருந்து எனக்கு ஒரே பயமா இருக்கு, நான் உன்னை கட்டிக்க மாட்டேன். உனக்கு பூமும் பொட்டு வைக்காம நான் தூங்க மாட்டேன், நீ கவலைப்படாத. ஆவிய விரட்ட என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீ குழம்பு ஊத்து. மீன் நல்லா இருக்க மாமா? இது என்ன மீன்? ஐஸ்ல வச்ச மீன், சவுதி அரேபியாவில நான் சாப்பிடாத மீனா? ஏண்டா வாயில வச்சா வழுக்குமாடா விளக்கண்ண வாயா? என்னடே சவுதி அரேபியா எந்த பக்கம் இருக்கும் தெரியுமாடா? வாடா வாடா. ஆ துப்புடா துப்பு துப்பு. நீங்க ஆவி இல்லீங்களா? யாருடி ஆவி? ஆவியாவது காவியாவது. நீ பணத்துக்கு ஆசைப்பட்ட லம்ப ஒரு அமௌண்ட் கிடைக்குது, நான் மூணு நாள் மூச்சை புடிச்சிருந்தேன், அதுக்குள்ள கண்ட நாய் எல்லாம் உள்ள நுழைஞ்சிருச்சே. திட்டாதீங்க, அவர் என் தாய் மாமன். என்ன தாய் மாமன் நாய் மாமன்? எனக்கு தெரியாம இவன் எப்படி பொத்துட்டு வந்தான்? யாரா நீ? நாடி ஜோசியம் பார்த்தேன், அதுல இவங்க அம்மாவும் நானும் ஒண்ணு விட்டு அக்கா தம்பி. என்ன ஒண்ணு விட்டு ரெண்டு விட்டு? எங்க போய் பீடி ஜோசியம் பார்த்தேன்? அவங்க அம்மா கல என்ன ஓகே என்ன கொஞ்சமாவது ஒட்டுமாடா? டேய் இந்த பாரு நக்கரா பாரு, வெளிப்படா போ வெளிப்படு. டேக் திஸ் பாலிசி. இங்க நடந்ததெல்லாம் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். வா கேக்குறேன். டேய் நான் துரத்தன எதுக்கு நீ உள்ள கூட்டி வர? என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வந்த விருந்தாடியை துரத்த கூடாது. விருந்தாடியா? இது பெருச்சாடி, விருந்து சாப்பிட வாயாது. என்னென்ன பொருள் யூஸ் பண்றனோ ரெண்டு பேரும் போய் சேர்ந்துக்குங்க. யாரவ? தாய் மாமா. யாரு? மாமா 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 இனிமே மாமா. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சமீனடி முனீஷ். வாமா. என்ன மாமா? முனீஷ் ஒரு முக்கியமான விருந்தாடி அறிமுகப்படுத்த போறேன். இன்னையில இருந்து இவர் என் உயிர் தோழன், இந்த வீட்டுல தங்குறாரு. நீ எனக்கு என்னென்ன குடுப்பியோ அத போற இவர் கொடு.
இவர் யார் மாமா? எந்த ஊரு? சவுதி அரேபியா. இவர் ஏன் நம்ம வீட்ல தங்கணும்? இந்த நல்ல மனசு புரிஞ்சிக்கலாம. ஒரு வீட்ல இவரை சந்தேகப்பட்டுட்டாங்க. நான் தான் இவரை அடக்கல கொடுக்கலாம்னு இங்க கூட்டிட்டு வந்தேன். பார்த்தா குழந்தை மாதிரி இருக்காரு. இந்த குழந்தை முகத்தை பார்த்தா சந்தேகப்பட்டாங்க. கரெக்ட். நீ புரிஞ்சிக்கிட்ட. புத்திசாலி பொண்ணு. ஆனா அவனுக்கு புரிஞ்சிக்கிற தெரியலையே. பிரதர், இவங்க யாருன்னு எனக்கு அறிமுகப்படுத்தலையா? இன்னைக்கு என் காதலி. நாளைக்கு என் பொண்டாட்டி. பேரு முனியம்மா. நான் செல்லம்மா. முனிஸ். முனிஸ்னே கூப்பிடுவேன். ஓ ஸ்வீட் மீ. முனிஸ் ஸ்வீட் கேக்கற எடுத்து கொடு. சரி மாமா. பிரதர், இன்னையில இருந்து நாம ரெண்டு பேரும் இணைந்த கைகள். மாமா இருக்காரே, அவர் பக்கத்துல வந்தா ஒரே ஆஸ்பத்திரி நாத்தம். ஆனா உங்ககிட்ட அப்படி இல்லீங்க. இத என்ன கண்ட? அவன் துபாயில என்ன கிணறு வச்சிருக்கான்? நான் சவுதி அரேபியாவுல இந்த செண்டு கிணறே வச்சிருக்கேன். அதுலதான் நீ குளிக்கணும், நீச்சல் அடிக்கணும். சரிங்க. ஆமா, ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம். நீ எப்ப இருந்து என்ன லவ் பண்ற? நீங்க வந்ததுல இருந்தே நான் லவ் பண்றேங்க. அப்படியா? அன்னைக்கு குழந்தை குழந்தை என்னைய அப்படி சொன்னதானே எங்க மாமா சந்தேகப்பட மாட்டாரு. அது சரி, நம்ம காதலுக்கு உன் மாமன் இடைஞ்சலா இருந்தா அவன என்ன பண்றது? அது ரொம்ப சிம்பிள் மேட்டருங்க. எங்க மாமாவுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு கருவாட்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். அதுல கொஞ்சோண்டு விஷம் கலந்த என்ன, எங்க மாமாவோட மேட்டர் க்ளோஸ். வெரி குட் ஜென்டில்மேன் கேர்ள், ஜென்டில்மேன் கேர்ள், தாண்டுகோ. மடி மீது தலை வைத்து விடியும் வரை தூங்குவோம், மறுநாள் எழுந்து பார்ப்போம். நீங்க ரெண்டு பேரும் உயிரோட தாடம் மறுநாள் எதுக்கு பார்க்க போறீங்க? இன்னைக்கே முடிச்சிடறேன். ஏண்டா நிலக்கரி சுரங்கம்? நீ குழந்தையா ஏண்டி? கரவாட்டு குழம்புல ரசத்தை வச்சு என்ன கொல்ல போறியா? இன்னைக்கு உங்க ரெண்டு பேரும் முடிச்சிடுறேன். விட மாட்டேன். டாக்ஸி, சீக்கிரம் வண்டி அடியா. டாக்ஸி தான் நிக்குது. இல்ல தோர தண்ணி தேறி உட்காரையா? மீட்டர் போடலாமா? போடு போடு. எங்க போன? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவா? டேய், இது ஃப்ளைட் இல்ல, டாக்ஸி. யாரா நீ? டேய், நீயாடா? அட பன்னாட நாய, இன்ன நீ ஊரை விட்டு போகலையா? யாரா இந்த டிக்கெட்? மை லவ்ஸ். என்னது லவ்ஸா? ஏய் ஏய் டேய், நிறுத்துடா நிறுத்துடா நிறுத்துடா. கல்ல கீழ போடுறான். என்னடா? என் காதலி தள்ளிட்டு வந்துதான். என்னது இது? உன் காதலியா? இவன் தள்ளிட்டு வந்தானா? டேய் கருப்பு நாய, இது நியாயமாடா? இது தர்மமாடா? சோறு போட்ட இடத்துலயே சுரண்டி வச்சிட்டியடா. டேய், இது அவன் மேல தப்பு இல்ல. நீ என்ன சொன்ன? என் பொருள் எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்க சொன்னேன். அதான்டா யூஸ் பண்ணிட்டான். ஏமா, இவங்கிட்ட இல்லாத அதிசயம் என்ன அவங்கிட்ட இருக்குன்னு நீ இங்கிருந்து அங்க ஜம்ப் பண்ண? இவரோட அழகான கூந்தலை பார்த்து தாங்க நான் ஜம்ப் பண்ணேன். ஓ, இந்த கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? டேய், அந்த கூந்தலை குடுறா. பாத்தியா, இந்த அழகான கூந்தல், கூந்தலோ கூந்தல் கூந்தல், இந்த அழகான கூந்தலுக்கு தான் நீ ஜம்ப் பண்ணியா? இந்தடா இந்த நாய்க்கு போடுற. இந்த கிழட்டு நாய சும்மா விட கூடாது. நீ ஏன்டா ஆத்திரப்படுற? இவனுக்கு அடைக்கல குடுக்காதேன்னு அன்னைக்கு நீ என்ன சொன்ன? வந்தாரை வாழ வைக்க மாட்டேன்னு. வந்தாரை மட்டும் தான் வாழ வைக்கும். ஏண்டா சவுதி அரேபியா டாக்ஸிலேயே போறியா? அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமாடா? ஓடுறா ஓடுறா. பார், இத பார்த்து ஜம்ப் பண்ண, அத பார்த்து ஜம்ப் பண்ணங்கறத எல்லாம் இனிமே இருக்க கூடாது. நீ ஜம்ப் பண்ண நினைச்சா இவங்க கிட்ட ஜம்ப் பண்ணு, இவன் ஜம்ப் பண்ணணும் நினைச்சா உங்க கிட்ட ஜம்ப் பண்ணு. இங்க இருந்து ஜம்ப் பண்ணுங்க. ஆ ஜம்பிங் டாக்ஸி போலாமா? போலாம் சார். வா. இன்னைக்கு டாக்ஸி வராது சார். யாராவது இன்னைக்கு வந்து சார். உனக்கு மட்டும் வந்தா? ஏன் டாக்ஸிக்கு மட்டும் வந்து சார்? நான் எப்படி போறது? இந்தாங்க சார் 50 ரூபாய். நீங்க வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போங்க. ஏன் நீ வர மாட்டியா? நான் வர மாட்டேன் சார். ஏன் வர மாட்டே? நான் வர மாட்டேன் சார். நீ வரணும். உனக்கே அது நியாயமா இருக்கா? உனக்கே அது தர்மமா இருக்கா? கண்ணாடியில மூஞ்சிய பாத்தியா? மண்டை எது, மூஞ்சி எது, கண் எது, மூக்கு எதுன்னு தெரியாம மொத்தமா கலக்கி நாமத்து போட்டிருக்க. இப்படி ஒரு அசிங்கமான உருவத்தை உட்கார வச்சுட்டு நான் எப்படியா வண்டி ஓட்டுறது? நான் இந்த டாக்ஸில தான் போனும். இதுல தான் போவியா? இந்த சாவி டாக்ஸி எடுத்துட்டு இன்னைக்கு பூரா சுத்து, கடைசியா என் வீட்டுல கொண்டு விட்டுற. என்ன போயா?